தமிழ் தலைவாஸ் மேல நம்ம எக்கச்சக்க கான்ல இருந்தவங்க எக்கச்சக்க வெறுப்பின் உச்சத்தில் இருந்தோன்னு கூட சொல்லலாம் ஏன்னா தமிழ் தலைவாஸ் வந்து தமிழுக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இவ்வளோ சீசன்ஸ் வந்து காமிச்சுக்கிட்டாங்க அவங்களோட முன்னாடிலாம் அவங்களோட ஃபேஸ்புக்கில் எப்படி போடுவாங்கன்னா ஒன்று ஹிந்தியில் போடுவாங்க இல்லைன்னா வந்து போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் போட்டுட்டு அதில் வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் கொடுப்பாங்க அதாவது இங்கிலீஷில் சப்டைட்டில் கொடுப்பாங்க அவ்வளோதானே தவிர தமிழுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை தமிழ் தலைவாசுங்கிற பெயரை வச்சுக்கிட்டு நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அவ்வளவுதான் மற்றபடி தமிழ் மேலே எங்களுக்கு ஒரு பெரிய அவாஷன் இருக்குங்கிற மாதிரி காமிச்சிட்ருந்தாங்க அது ரொம்ப எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் தமிழ் பிளேயர்ஸ்க்கும் அவங்க பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுத்ததில்ல முன்னாடிலாம் வந்து அபிஷேக் வச்சு மட்டும் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சதீஷ் கண்ணனையும் மாசான மொத்தமும் எடுத்தாங்க ஆனால் மெயின் செவனில் அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல அப்புறம் கடைசி ஒரு மேட்ச் ஏதோ வாய்ப்பு கொடுத்துட்டு அதுவும் வந்து ஒழுங்கான வாய்ப்பாக கொடுக்காம ரொம்ப இரிட்டேட் இருந்தாங்கன்னு சொல்லணும் மற்ற டீமில் கூட தமிழ் பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு உரிய வாய்ப்புகள் கொடுத்தாங்க ஆனால் தமிழ் தலைவாஸ் வந்து அந்த மாதிரி ரொம்ப உச்ச வெறுப்பின் உச்சத்தில் தான் நடந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் சேர்லாதன் சாரை எடுத்ததுக்கப்புறம் அவங்க சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னா தமிழை கொண்டாடாத இடமே இல்லைங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு தமிழ் தலைவாஸ் எப்படி இருந்தால் அவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய சேஞ்சஸ் பார்க்கலாம் அதுவும் வந்து அவங்களோட பேஜஸ்லலாம் பார்த்தோம்னா தமிழ் எழுத்துக்களை நம்ம நிறைய பார்க்க முடியுது ப்ளேஸ்க்கு வாழ்த்துக்கள் சொன்னால் கூட அது தமிழில் சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு நிஜமாவே சந்தோஷமாக இருக்குது இப்போதான் அவங்க வந்து தன் தவறை உணர்ந்து தமிழோட தன்னை அட்டாச் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லை நிறைய தமிழ் பிளேயர்ஸ் எடுத்துருக்கிறாங்க இப்போ வந்து மூணு பிளேயர்ஸ் இருக்காங்க ஒன்றுக்கு மூணு பிளேயர் இருக்காரு அதுவும் வந்து ராம்குமார் இருக்கவே எடுத்திருந்தாங்க அவர் இன்ஜூட் அப்புறமும் மற்ற தமிழ் பிளேயர்ஸ் எடுத்துருக்குறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் ப்ளேஸ்க்கும் தமிழுக்கும் உரிய அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நிஜமாவே நம்ம வந்து அதை ஆதரிக்கணும் இப்போ அந்த அந்த டீமை நம்ம வந்து நிறைய சப்போர்ட் பண்ணணும் அவங்க ஷர்ட்ல நம்மளோட தமிழ் பாரம்பரியத்தை குறிக்கிற மாதிரி அந்த பொங்கல் வைக்கிறதா மாதிரி சிம்பிள் வச்சுருக்குறாங்க அப்புறம் கோலம் போடுற மாதிரி அப்புறம் வந்து ஜல்லிக்கட்டோட சிம்பிள் அதெல்லாம் வச்சு இப்படி மாஸ்க் காட்டுறாங்கன்னு சொல்லணும் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்த அளவுக்கு தமிழ் தலைவாஸ் மாறுவாங்க அதுவும் ஒரு தமிழ் கோச் உள்ளே போனதுக்கப்புறம் தமிழும் அதாவது கிராமிய கபடியும் சேரும்போது அது அழகாக அவ்வளோ அழகாக அப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஸோ கண்டிப்பாக இந்த சீசனில் தமிழ் தலைவாஸ் தமிழ் வச்சு மாஸ் காட்டின மாதிரி மாசாக கப்பை ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்புவோம் வாழ்த்துக்கள் தமிழ் தலைவாஸ் தமிழ் தலைவாஸ் கோச்சு அப்புறம் பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த சீசனில் கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் கப்பு ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்புவோம் நன்றி வணக்கம்